நம் உடம்பு மெய்யா பொய்யா என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மெய் என்பது தானே அறிந்து கொள்வது, உண்மை 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 சத்தியம் மெய் என்று தானே அறிந்து கொள்வது. அப்போ இந்த உடம்பு மெய்யா பொய்யா? ஏன் இது மெய் என்று ஒருத்தார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொன்னார். ஐம்புடன் மெய் என்றால் உடம்பு, மெய் வாய் வாய் கண் மூக்கு செவின்றார். அப்போ இந்த உடம்புக்கு மெய் என்று சொன்னான், நீடிக்க வேண்டுமல்லவா? ஏன் நீடிக்கவில்லை? சரி, ஒரு ஒரு குழந்தை ஒரு ஆண்மகன் அல்லது பெண் மகள் பருவத்தில் அழகாக இருக்கிறாள், மாற்றமடைந்தே வருகிறாள். பிறகு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து அதே பெண் பார்ப்பது விகாரமாக கோல் ஊண்டி நடக்கிறாள். அப்போ அந்த அழகு மெய்யா? அப்போ அழகாக இருந்தது உண்மைதானே? அழகாக இருந்தது உண்மைதான். பெண் ஏன் மாற்றமடைந்தது? ஏன் மாற்றமடைந்து வருது? ஏன் அந்த அதே பெண் வந்து ஏன் கோழி ஊண்டி முதுவெல்லாம் கூண்டு வளைந்திருக்கிறாள்? ஒரு ஆண்மகன் அழகன்தான், ஏன் கடைசி காலத்தில் நினைவற்று கிடக்கிறான், கோழி ஊண்டி நடக்கிறான்? அப்போ அந்த அழகு அழகு என்பது உண்மையா பொய்யா? அழகு உண்மைதான், ஏன் மாற்றமடைய வேண்டும்? இப்போ அழகு உண்மை என்றால் மாற்றமடைய அவசியம் இல்லை அல்லவா? அப்போ மாற்றமடையுது. எது மாற்றமடையுதோ அது பொய், மாற்றமில்லாதது அழியாதது என்று இருப்பது அதுதான் மெய், அதை உணர வேண்டும். இப்போ ரோஜா செடி இருக்குது, சிறு செடியாக இருக்கும், பிறகு வளரும், பிறகு அரும்பு இருக்கும், பிறகு மொட்டு ரோஜா மொட்டு இருக்கும், மறுநாள் மலரும், கொத்து கொத்தாக மலரும். ஒரு செடியில் 20-30 பூ இருக்கும், பார்ப்பதுக்கு அழகாக தான் இருக்கும். அப்போ செடி பொய்யா? அது அதில் உள்ள அரும்பு பொய்யா, மொட்டு பொய்யா, மடர்ந்தது பொய்யா? எல்லாம் உண்மைதான். மடர்ந்த பூ கொட்டி விடுகிறது, வெயிலில் காய்கிறது, காய்த்து அடித்தால் ஓடிவிட்டது. அப்போ அந்த மொட்டாய் செடி பொய்யா, அரும்பாக இருந்தது பொய்யா, மொட்டாக இருந்தது பொய்யா, மடர்ந்தது பொய்யா, வீழ்ந்தது பொய்யா, காய்ந்தது பொய்யா, காற்றில் ஓடியது பொய்யான்னு அத்தனையும் பார்த்தேன், பார்க்கின்றோம், ஆனால் நிற்கவில்லை. இதற்கு காரணமான ஒன்று அதுதான் இயற்கை, அது அழியாது. இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் எப்போ காலையில் ஒரு அதே சூரியனுக்கு காலை என்று ஒரு பேர் உண்டு, அதே சூரியனுக்கு மதியம் என்று ஒரு பொருள், மத்தியானம் அல்லது மதியம் என்று பொருள், அதே சூரியன் மாலை என்று பேர் எடுக்கும். 7 மணி ஆனால் இந்த 3 பேருக்குமே அது இருக்காது, இரவு என்று பேர். காலை பொழுது என்று சொல்வதும் கதிரவன் தான், அவன் தான் ஆதாரம். மதியம் என்று சொல்வதற்கும் அவன் தான் ஆதாரம், மாலை என்று சொல்வதற்கும் அவன் தான் ஆதாரம். அதே சூரியன் 3 பகுதியாக பிரிக்கிறான், 3 பகுதியாக நம்மளுக்கு ஒரு சொல்லு கிடந்திருக்கிறான். பிறகு 7 மணி ஆயிட்டால் விழுந்து மறைந்து விடுகிறான். அப்போ காலை மதியம் மாலை பொய்யா? மெய்தான். ஆனால் இப்படி ஒரு மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.